வணக்கம், நான் உங்கள் பாலு பேசுகிறேன். வாழ்க்கையில் அழகுன்றது எதில் இருக்கணும் அப்படின்றதாங்க எங்களோட கான்செப்ட். ஒரு ஊரில் ஒரு ஜவுளி வியாபாரி இருந்திருக்காரு. அவருக்கு ரெண்டு பொண்ணு, ரெண்டு பொண்ணுமே வசதியான இடத்துல கொடுத்துருக்காரு. அதில் மூத்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வசதியாக போய் உட்காந்துருக்கு. அது உட்காந்து இட உட்காந்ததுக்கப்புறம் அந்த மூத்த பொண்ணு போய் போன இடத்துல இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் தான் ரொம்ப பயங்கரமான ஆடம்பரமான வசதி ரொம்ப தடபடலாக வரவே, சரி நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் பயங்கரமான வசதி இருக்குது ஆடம்பரமாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கர்வத்தில் யாரையுமே இந்த பொண்ணு மறுக்கிறதில்ல. அது கழுத்து ஃபுல்லாக நகையை போட்டு எங்கே போனாலும் பயங்கர ஆடம்பரமாகவே போயிருக்கு. அவங்க அப்பாவும் மதிக்கலை, அவங்களோட ரெண்டாவது பொண்ணையும் மதிக்கலை. அவங்க வீட்டில் இருக்கிற யாரையுமே இந்த பொண்ணு மதிக்காமலே இருந்துருக்கு. கொஞ்ச நாளாகவே இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகி போச்சு, அந்த பொண்ணுக்கு எல்லா செல்வமும் இருந்துச்சு, ஆனால் குழந்தை செல்வத்தை மட்டும் கடவுள் கொடுக்கல. இது கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே புகைய ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில் இதையே காரணமாக காட்டி அவன் வீட்டுக்காரன் என்ன பண்ணுறது அப்படியே, எல்லாமே இருந்து நீ வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்துச்சு, எல்லா ஆடம்பரமும் வந்துச்சு, ஆனால் குழந்தை செல்வம் மட்டும் உனக்கு வரலன்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், அந்த பொண்ணை அடித்து நீ கிளம்பு வீட்டில், நீ போயிட்டு இனிமேல் நீ வராதுன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. இந்த பொண்ணு என்னடா, நம்மளை எவ்வளோ தூரத்தில் தூக்கி வச்சுருந்த நம்மளுடைய குடும்பம் இன்றைக்கி குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு திருப்பி அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, முதல் பொண்ணு அவங்களோட அப்பா வீட்டுக்கு போய் போனதுமே அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க அப்பனும் ரெண்டாவது பொண்ணும் என்ன பண்ணுறாங்க, 1000 தான் இருந்தாலும் நீ யாருமா என்னோடய கூட பிறந்த தங்கச்சிக்காங்க, உன்னை உங்கள் புருஷங்காரன் புரிஞ்சுக்குவான், நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நாள் இருவன் நம்ம உன்னை வந்து கூட்டிகிட்டு போவான், அதனால் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அந்த பொண்ணுச்சு, இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனசுள்ள உங்களை நான் புரிஞ்சிக்காமல் ஆடம்பரத்தை எதையும் பார்த்து நான் உங்களை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுத்திச்சுங்களா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் போடுற நகை அழகுன்றது போடுற நகையிலையோ இல்லை கட்டுற துணிமணிலேயோ உடம்புல இருக்கிற கலர்லையோ இல்லைங்க, எங்கேருந்து பொங்கி வருதோ மனசு அதில் தாங்க இருக்குது. நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரீ மைண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.